இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுக்கிறோம், அந்த காரியத்துல தடங்கள் வந்ததுன்னா அப்படியே விட்டுடணும். சரி அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுடணும். அது பெருசா ஒண்ணும் நினைக்கப்படாது. இன்றைய தினத்துல பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும், அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நிறைய முன்பின் தெரியாதவர்கள்ட்ட சில வேலைகளை கொடுக்க வேண்டாம். பண விஷயங்கள்ல கவனம் தேவை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள்ல லாப நஷ்டம் யதார்த்தமாக தான் அமையும். அப்போ பணம் விரயமாச்சுன்னா திருப்பி சம்பாத்தியம் பண்றதுக்கு என்ன அப்படிங்கிறது பாருங்க. கிணறு வெட்டுறது, தோட்டம் வாங்கிறது, விவசாயம், விவசாயத்தின் மூலமா பண வரவுகள் வர்றது, புதிய இடம் வாங்கிறது, இது போன்ற விஷயத்தை பத்தி யோசிக்கிறது. பழைய இடத்தை கொடுத்து ஏதேனும் புதுசா இடம் வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். புதிய பிசினஸ் ஒன்று மனசுல தெரியும், முந்தி இருந்ததுக்கு எவ்வளவோ தேவலை சார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணின்னு இருக்கும். பண வரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேர்களே, நிறைய காரியங்கள்ல வெற்றி ஆகும். வேலைக்கு போன இடத்துல, இன்டர்வியூ அட்டன் பண்ண இடத்துல உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பில் அப்பப்போ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். நல்ல வாழையும் தெரியும், கெட்ட வாழையும் தெரியும். வாழ்க்கை வித்தியாசங்கள் நம்ம பார்த்து பழகணும், ரொம்ப வச்சுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணக்கூடிய. யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கப்படாது சார். ஹெல்ப் கேட்டோம்னாலே அவ அவ திருப்பி அப்புறம் வா இப்ப வான்னு சொல்லுவா. அதனால நம்மளால முடிஞ்சு உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசை வச்சுட்டே நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதா இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கா, கிரானைட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா, ஸ்கூல் ஆர்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமரை பற்றி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய படிப்பேன். MBBS படிச்சுட்டு இருக்கோம், MD படிச்சுட்டு இருக்கோங்க, ரீசர்ச் படிச்சுருக்கோம், PhD படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதா இருக்கும். வெளிநாட்டுக்காக படிக்க போனோம்னு சொன்னிருக்கவளுக்கு நிச்சயம் நல்லா ஸ்கோப் எல்லாம் உண்டு. இன்றைய தினத்துல பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா ஒரு காரியங்கள் வெளியில சொல்லாத சாதிப்பில் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், கூட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் வேண்டாம், மீதி இருக்கிறவாளை வச்சு நம்ம அப்படியே நம்ம தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மடங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கோயில் கட்டின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தினுடைய பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் கொஞ்சமாவது சேர்த்து ஏதாவது நகை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நமக்காக இல்லை, நம்ம குழந்தைகளுக்காகனு சொல்லி சிறுக சிறுக நிறைய சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவா, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கா, கேமராமேனாக இருந்துட்டு இருக்கா, கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி என்பர்களே, நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்னு சொல்லி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவேன். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு சிந்தனைகள் தோணும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணலாங்கிற ஒரு ஆசை. ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடியது. ரொம்ப அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில நேரம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். காலையிலேருந்து வேலையோடாத மத்தியான நேரத்தில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் யார் யார் எப்படி எப்படி என்னென்ன குணாதிசயங்கள்னு பார்த்து பார்த்து அனுபவப்பட்டது. அதனால பெருசாக எதுவுமே தோணாது. புதுசாக எதேனும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா பிந்தியெல்லாம் யார்ட்டியாக கேட்பல், இப்போ யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. மனசில் தோணிட்டு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இது வந்து பெரியவங்களுக்கு தான் சேரும், குழந்தைகளுக்கு கிடையாது. குழந்தைகள் எப்பவுமே அம்மா அப்பாட்ட கேட்காத எந்த காரியத்தையும் பண்ணப்படாது. அதுமாதிரி ஸ்கூல் வச்சுட்டு இருக்கோம், காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள் நீங்கள் ஒன்று சொல்லியோ மற்றவன்னு சொல்லியோ கான்ட்ரவர்ஷியலான சில விஷயம் வரும்போது சரி அவ சொன்னதே இருந்துட்டு போகுதுன்னு விட்டு கொடுத்துரு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள்ல அப்பப்போ யதார்த்த பயங்கள் இருக்கு. இது நடக்குமா நடக்காது, அப்படியா இப்படியா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனைகள் இருக்கும். எக்ஸாம் இருக்கும்போது எப்படி பதட்டம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக இருந்துட்டு இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் இருக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பண்ணுங்க, நெகட்டிவ் விஷயத்தை எடுத்துக்காதீங்க. பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு,
பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுர் ராசி என்பவர்களை முந்தையெல்லாம் லாபம் இல்லைனாலும் ஒரு காரியத்தை பண்ணி வைப்பேன், லாபம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். சரி ஒருவேளை விரயம் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்னை வா மூலமா காரியத்தை சாதிச்சுக்கலாங்கிற யோசனைகள் நிறைய இருந்துருக்கு. திருமண மண்டபம், தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் புக் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்க, புக்கு சம்மந்தமான விற்பனை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுற, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பத்திரிகை துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பல பேருக்கு அது பிடிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்கில் நிறைய கற்றுக்கணும் நினச்சிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் இருக்கக்கூடியதாக இருக்கு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும்போது அதில் எந்த விதமான சில தடுமாற்றங்கள் இருக்காது. திருமண காரியங்களை பற்றி சிந்திப்பீங்க, படிப்பை பற்றி சிந்திப்பீங்க, வேலையை பற்றி சிந்திட்டு இருப்பீங்க, குடும்பத்தை பற்றி சிந்திட்டு இருப்பீங்க. யாராவது ரொம்ப பிடித்தமான ஏதாவது சொல்லிட்டா டக்குனு அது மனசில் பட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுப்பால் அதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு விஷயத்தை தப்புன்னு பட்டால் அது செய்யவே செய்யாதுங்க, சரின்னு பட்டால் தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. சினிமா துறையில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல பிரபல்யமான வாழை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமே. வேல் பூஜை சிறப்பான. கும்பராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது மூலமாக யாருக்காவது பிடித்தமான வாழ்க்கை ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க. அதுமாதிரி இடம் பொருள் வீடு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி கேட்ட உடனே பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்தமாக உங்ககிட்ட கோச்சுன்ற வாழ்லாம் நல்லா பேசக்கூடிய நாளாக இருக்கும். நிறையா பேர்த்து மூலமாக நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துட்டு இருப்பீங்க. சரி காலம் போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை செய்து என்ன பிரயோஜனம், இது வேண்டாம், ஏதாவது புதிய தொழில் பண்ணலாங்கிற யோசனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களை, ரொம்ப அழகாக காரியத்தை நகர்த்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு செயல் எல்லா காரியத்திலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பூரட்டாது உத்திரட்டாது நட்சத்திரத்து வாழ்க்கை அனுகூலியமாக, ரேத நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து யோசித்து பல காரியத்தை செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு.